ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முந்தைய உள்ள வீடியோவில் நிறையா சொல்லியாச்சு. இந்த வீடியோவில் எப்படின்னா, ஆடைக்கு தேவையான முக்கியமான ஒன்று ஃபுட்டு, அப்புறம் வாட்டர், அப்புறம் அதுக்கு தேவையான ஹீட்டு, இந்த மூணை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காடைக்கு தேவை ஹீட்டு. நம்ம காடை வாங்கிட்டு வந்த உடனே ஹீட்டு தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஹீட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பல்பு போடுறது நல்லது அப்படின்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கிட்ட வச்சு கொஞ்சம் வளர்க்குற மாதிரி அப்படின்னா, பல்பு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட் வளர்க்குறது அப்படின்னா பல்பு போடுறதே பெட்ரு. ஆனால் பண்ண மாதிரி பெருசாக போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ரெண்டுமே கறி போடுறதும் நல்லது, பல்பு வச்சுருக்கோம் நல்லது. ஏன்னா கரண்ட் இல்லாத நேரத்தில் இது நல்லாயிருக்கும். நம்ம இது கறி ஹீட் இறங்கிட்டால் நம்ம பல்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்த உடனே உங்களுக்கு பல்பு மட்டுமே, பல்பு ஃபஸ்ட்டு போட்டு விட்டு தணல் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பல்பு மட்டும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க மாதிரி காடை ஒன்று மேலே ஒன்று ஏறி நிற்கும். காடை ஏறி நின்று ஒன்று மேலே ஒன்று இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறக்குறது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறத விட கண்டிப்பாக 100 காடை இறந்து தான் போவோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக போடுவாங்க எல்லா பக்கமும். ஹீட் அப்படி நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ரூமில் ஒரு ஆள் உள்ளே போகிற ஹைட்டுக்கு தார்ப்பாக, சைட்லேயும் தார்ப்பாக, நாலு சைட்லேயும் தார்ப்பாக, உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் இடம் வச்சுக்கிட்டு ஹீட்டு போட்டிங்கன்னா ஹீட்டு உள்ளே நிற்கும். அப்படின்னா காடை ரொம்ப சாகாது, அதுக்கேற்ற மாதிரி ஹீட் இருக்கும். அதுதான் பெஸ்ட்டு. இது வீடியோவில் இருக்க மாதிரி பானை வச்சு அதில் தணல் போட்டு கூடவே பல்பும் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா, இது இல்லாத நேரத்தில் அது யூஸ் ஆகிக்கிடும், அது இல்லாத நேரத்தில் இது யூஸ் ஆகிக்கிடும். இப்படி போட்டது நல்லது. ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு வந்தோடனே குஞ்சுக்கு வந்து நம்ம ஹீட்டரில் வைக்க முடியாது. ஏன்னா அது உள்ள ஏறி வந்து அது அதிலே இறந்துடும். ஸோ கீழே நீங்கள் பேப்பர் வச்சு வைக்கீங்களா, பேப்பரில் போடணும்னா போடலாம், அதுக்கப்புறம் சின்னதாக ட்ரே மாதிரி வச்சு அப்படின்னாலும் போடலாம். பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பரில் போடுறது தான். அப்படி பேப்பரில் தூவி விட்டால் போதும், அப்படி போடுறது நல்லது. ஆனால் அடிக்கடி நீங்கள் வந்து பார்க்கணும், இறை போடணும். இறை என்ன இறை போடணும் அப்படின்னு சில டவுட் இருந்ததுன்னா, இறை இதுக்குமே கடையில் கிடைக்குது நிறையா. ப்ராய்லருக்குள்ள இறையும் போடலாம், எஸ்கே ப்ராய்லர் ஃபீடும் போடலாம். இல்லை நீங்கள் தனியாக அரைச்சி போடுறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னா தனியாகவும் அரைச்சி போடலாம். இதுதான் காடைக்கு, இந்த முறையில் தான் காடைக்கு இறை போடணும். அப்புறம் தண்ணிங்கிறது பார்த்திங்கன்னா, இதில் வச்சுருக்கிற மாதிரி அந்த சின்னதாக ட்ரிங்கரில் வச்சா சாதாரணமாக வைக்கக்கூடாது. ட்ரிங்கரில் வச்சு அதில் சென்டரில் டியூ பொறிச்சுட்டு போட்டு வச்சோம்னா தான் காடை உள்ளே உள்ளாங்கன்னா காடை குட்டியாக இருக்குமோ, உள்ளே உள்ளே அது இறந்து போயிடும். ஸோ அப்படி வைக்கிறது நல்லது, அப்படி தான் வைக்கணும். அதான் காடு அதிகமாக சாகமாக இருக்கும். அப்புறம் அந்த வீடியோவில் இந்த இதில் பார்க்குற மாதிரி குஞ்சுகள்லாம் எப்படி பல்புக்கிட்ட தான் முண்டிக்கிட்டு இருந்ததுன்னா, நீங்கள் அப்பப்போ பார்க்க வரப்போ கொஞ்சம் காடை எப்படி விளக்கி விடணும், விளக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஹீட்டு போட்டு கூட கொஞ்சம் ஹீட்டு வர மாதிரி வச்சிங்கன்னா காடு அதிகமாக சாகாது. இவ்வளோதான் அந்த மூணு இம்பார்ட்டண்டான விஷயம்.